ஏன் கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கமெண்ட் பாக்ஸ் சேனல். நான் உங்கள் முத்து. இன்றைக்கி வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கிரௌண்டில் துர்கா நகர் டீம், அதாவது குரோம்பேட்டில் இருக்க துர்கா நகர் டீம் தான் வந்து விளையாடிருக்காங்க. அதை தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, அவங்க பாட்டு விளாட்டும். அவுட் ஆகிட்டாப்ல. நம்ம மேல தாக்கிடுவாங்க உங்களுக்கு. ஆறு போல்ட் எஜன் டேக்கன் ஃபர்ஸ்ட் மேட்சாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆறு ஓவருக்கு வந்து நாற்பது ரன் ஐம்பது ரன் அடிக்கிறாங்க ஆறு ஓவருக்கு. இந்த கிரவுண்டில் இந்த கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு பிச்சில் சென்னையே தண்ணியில் தத்தளிச்சிருக்கும் போது தண்ணியிலே ஒரு ஆட்டம் போடுறாங்க நம்ம ஆளுங்க. நல்ல ஷாட்டு கிளியர் பண்ணியிருக்காரு ஆறு ரன்.
கேட்ச் ஆயிடுச்சு, அவுட், அன் அவுட். நேராக ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் போயிருக்கு. வேணா தேடம் பே நான் அருகிறேன். ஆனால் கிரீஸ் தான் தெரியல. இது மெர்க்குரி பால், வில்சன் பால்லாம் தாங்காது, சிக்ஸ் எட்டுனால தாங்குது. ரெண்டு ஓவர் பன்னெண்டு ரன் சூப்பரான ஷாட். நினைக்கிறேன் நம்ம பசங்களை ஸ்டாப் பண்ணவே முடியல. சொன்னவனே ஆச்சாரியா இருந்தது நேரம். ஆஹா ஆஹா ஆஹா, மனுஷன் கீழே உழுந்து வாரி மீன் பிடிச்சிருக்காரு. ஃபோர் விட்டாப்ல அண்ணன் அதிரடி ஆடிட்டு இருக்காரு. செம்ம ஃபேஸ், நல்லா ஃபேஸ் பண்ணுறாரு பேட் பண்ணும். நல்லா போடுறாரு. ஆஹா சூப்பராக போடுறாரு உண்மையாகவே. ஷாட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், கேட்ச் பிடிச்சி போட்டாங்க. அவர் ஸ்டெடியாக நின்றார் கீழே தண்ணியில் இல்லை உள்ள. கேட்ச் விட்டுருக்காரு. ஒன் பவுண்ட் ஃபோரா சிக்ஸான்னு கொடுப்பாங்க இப்போ. அவுட் அவுட். நாலு ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு யார்க்கர். நீல போடா நல்ல ஷாட். அதான் அடி போனா அடி போனா
ஆஹா, பால் கண்ணுக்கே தெரியல. அஞ்சு ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் 6வது ஓவர். ஆஹா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி அடியும் ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்மளை அடிக்க பார்க்குறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக விளாட்றாங்க. ஆனா காற்று வெடிகளை வைட் போடு. கடைசி பால் வாயில் கொடுத்துடாப்ல. பால் கடைசிக்கு பாட்டப்பா, அவன் தான் நீ நம்ம பால் உள்ள வருது. லாஸ்ட் பால் டாட்டோட முடிச்சிருக்காங்க. அண்ணன் தான் தண்ணிக்குள்ள வந்து மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காரு, கேப்ல எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. 48 ரன் அடிக்கணும் 6 ஓவருக்கு. மொத பாலை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பால் டாட் பால், மூணு பால் டாட் பால் போட்டிருக்க தொடர்ந்து. கோவப்பட்டு ஒரு ரன்னா ஸ்டாப்ல. நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. சிக்ஸு போலியா, ஒரு ரெண்டு. ஆ ஷார்ட் பா, ஆறு. ஆள் அஸ்மோக சைடில் தான் இருக்காரு, அடித்து 6 அடிச்சிருக்காரு. ஆ நல்ல ஷாட்டு. ஆ ஆள் சைஸ் தான் சின்னது, அடிக்கலாம் பெருசாக இருக்கு.
மறுபடியும் கோபப்பட்டு அடிச்சிருக்கிறாரு. ஃபோர் கொடுத்துருக்காங்க, ஃபோர் அட பாயும்புலி. வேட்டி கட்டின சிங்கம் நேராக நம்மளை தான் தாக்குறாங்க. வேட்டி கட்டின சிங்கம் கேட்ச் விட்டுச்சு. டொக்கு வச்சிருக்காங்க, ரெண்டு ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க. 4 ஓவருக்கு 24 ரன் அடிக்கும். அவுட் ஆயிருக்காரு நினைக்கிறேன், அவுட். நல்லா விளையாடிட்டு இருந்தார் நம்ம அஸ்னோகர் காலி. அடுத்த விக்கெட் போல்டு சொல்லி எடுக்கிறாப்ல, ஹாட்ரிக் பால் பார்த்தீங்களா, டொக்கு வச்சிருக்காரு. சென்சிபிள் பேட்டிங், ஆஹா ஷாட், பிரமாதமான ஒரு ஷாட். 6 வைட், ஆஹா ஐயோ போதுப்பா, 6 நல்ல ஷாட், சரியான பிக்கிங் ஷாட், நல்லா பேட் விடுறாப்புல. ஓகே, 2 6 2 விக்கெட், சூப்பர் ஓவர் நமக்கு. 3 35 ரன் அடிச்சிருக்காங்க, இன்னும் 3 13 ரன் அடிக்கணும். நோ ரன்னு சிங்கம் அங்கே ஸ்டெம்பை சாய்ச்சிடுச்சு. நேராக ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. 17 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். நல்லா ஷாட்டு, பதினாறு பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். பா ஜூமே பண்ண முடியல, செம ஷாட் எங்கேயோ போய் வந்தது. இன்னும் 14 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். நல்ல ஒரு பால், ஓவர் முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட் மிஸ், இந்த ஷாட்டை நான் மிஸ் பண்ணிட்டோம், மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அடிச்சு 4 ஓவர்லேயே மேட்ச் முடிச்சிட்டாங்க, 4.1. நல்ல ஒரு பேட்டிங்,